அங்கே கொடுங்கோளூர் புறத்திலே கொண்டு விட்டார். மதுரை வந்து சேர்ந்தார். ரெண்டு ஒரே பட்டர் சேர்ந்தார். அவரை விட்டு பிரிக்க மனசுல அழுகிறார். புறம்புறார். ஊப்பத்தனை கூடி உள்ள பொறி பிரிதல் அனைத்தே புறப்பட்டு திருவள்ளுவர் சொல்வார். பெரியவர்கள் ஒருவரோடு சந்திக்கும் போது ஓப்பத்தனை கூடி ஓப்பன மகிழ்ச்சினர். அவர்கள் ஒருவரோடு முதல் முறையா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஊப்ப தலை கூடி பிரியும் போது உள்ள பிரிதல் பிரிய பிரிவு தாங்காதான் ஆண்டவர்கள். அதே மாதிரி ரெண்டு ஆண்டவரும் சந்திக்கும் போது மகிழ்ந்தார். பிரியும் போது அவர்களுக்கு கண்ணீர் மடைபடுகிறார். மதுரைக்கு திரும்பினார் நாயா. இப்படி ஒரு அற்புத செய்தியை சிவருமா இங்கே நமக்கு வைத்து காட்டுகிறார். ஆகவே சுந்தரம் சமணி வரலாறு முழுக்க சந்திப்பு தான், மிக விதமான சந்திப்பு. கைலையிலே கவனினி அன்பையும் பேர் சுவாமி சந்திக்கிறார். அங்க சந்திப்பு பூலோகத்து முறைகளுக்கு பிள்ளையார் சொல்லி அங்க போல சந்திப்பு. அதன் பின்னர் பரவநாச்சியாரை திருவாரூர் சந்திக்கிறார். அடுத்த கட்டம் செங்கில் நாச்சியாரை திருச்சூரை சந்திக்கிறார். ஏர்கோன் கலிக்காமனாயனாரை சூழல் கொடுத்து சுவாமி சந்திக்க வைக்கிறார். சேரமான பெருமாள் நாயனாருக்கு இந்த அருமையான சிலம்போசை தாமதம் பிடிச்சு சந்திக்க வைக்கிறார். மானபத்தருக்கு திருமுகம் கொடுத்து சந்திக்க வைக்கிறார். அடியார் பெருமக்களை எல்லாம் எப்படி எல்லாம் சந்திக்க வைக்கிறார். அதுல ஒன்றுதான் இது. எனவே மதுரை மாநகரை தெரிந்து மானபத்தரனார் திரு கொடுங்கோளூர் வந்து என் பெருமாளுடைய அருளை பெற்று மீண்டும் திரும்ப இந்த செய்தி இதுவரை நாம் பார்த்தோம். இவ்வாறு அந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்த உடனே பரமேஸ்வருடைய அருளை நினைச்சு 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 முடிகி அப்படியே நாயனார் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஆட்சியில எந்த உயிருக்கும் துன்பம் இல்லை. கதறி செல்வார் பத்தினா அதனால எல்லா உயிர்களையும் என்ன பேசணும் கண்டுபிடிச்சு அந்த துன்பத்தை அகற்றக்கூடிய பேராற்றலுடைய மன்னர் பெருமானவர். அதனால்தான் அழகில் பெருமை அகில யோனிகளும் கடறிற்று அறிந்தவற்றின் உளமன்னிய மெய்யுறு துயரம் ஒன்று ஒழியாவகை அகற்றி களவு கொலைகள் முதலான கடிந்து கடறிற்றறிவார்தாம் வளவர் பெருமானுடன் செழியர் மகளும் கலப்பில் வைகுநாள். அந்த நாட்டில் யாருக்குமே துயரம் இல்லை, துன்பம் இல்லை, இன்பமே நாளும் அந்த நாள். அவ்வாறு இருக்கிற சமயத்தில் இவருடைய சூழ்நிலை ஒரு நாள் ஆனக்கஞ்சி நதி பொதிந்த மல்கு சடையார் வழிபாட்டு தூணச் சிறப்பில் அர்ச்சனையாம் துண்டு புரிவார் தமக்கு ஒரு நாள் தேன கலர்ந்த தேனக்கு அலர்ந்த கொன்றையினார் ஆடல் சிலம்பின் ஒளி முன்போல் மான பூசை முடிவின் கண் கேடாது ஒழிய மதி மயங்கி நாள்தோறும் நாயனாருடைய சுகுஞ்சியருடைய நிறைவிலே ஒரு கூத்தருடைய பொற்பார் சிறப்பின் ஓசை கேட்குமே என்று கேளாது அந்த ஓசனை கேட்கிறது. அப்பொழுது அவர் உள்ளம் நினைக்கு நாம செய்த சுகுஞ்சரை ஏதோ தவறு. ஆகவேதான் எம்பெருமான் இன்றைக்கு சிறப்பின் ஓசை நமக்கு தரவில்லை. உடனே மதி மயங்கினான். இனி இவ்வாறு சுகுஞ்சியை தவறா செய்த பிறகு சுவாமியுடைய அருள் நமக்கு கிடைக்காத போது இந்த உலகத்தை வாழணும். சுவாமி திருவாரூர் பூசை கடிதம் முடித்து அடியேர் என்னோ பிழைத்தது என பொறுமை ஆசை உடம்பால் மற்ற இனி வேறு அடை இன்பம் யாது என்று தேசின் விளங்கும் உடைவாளை உருவி தேசின் விளங்கும் உடைவாளை உருவி திருமார்பின் நாட்டே ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார். நம பார்வதி பதே அரகர மகாதேவா ஈசர் விரைந்து இனி இந்த உரை வாழக்கூடாதுன்னு சொல்லி உடைவாழ உயிரினார். தன் மார்பில் நாட்டு போறார். அப்புறம் சுவாமி சுமார் போறார். பரமேஸ்வரன் விரைந்து எப்பொழுதும் கேட்கிற அந்த ஓசையை விட பல மடங்கு அதிகமாக நிவேதன பொருள்கள் எல்லாம் வயலின் நடுவே விழுந்த போது அறிவாளால தன் ஊட்டி அறியலற்று ஒரு சாமி பிடிக்கிற காட்சி
தன் தலையை மோத விட்ட திருக்குறிப்பு துணனாரே சுவாமி தடுத்து தன் திருக்கிறத்தால தடுக்கிற பாங்கினே காஞ்சிமாறது பார்க்க. கண்ணப்ப நாயனார் ஒரு கண் இழந்து அப்பி மருகனை தொடும் போது அங்கே சுவாமி திருக்கிற வந்து நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப என் அன்படை தோன்றினீர்கள். ஆக பரமேஸ்வரன் காட்சி ஒரு இடம் எங்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த வகையிலே இங்கே அவருடைய உடைபாடை தடுத்து சுவாமி சிலம்பின் ஓசையை அதிகபட்சமாக அவர் திருச்சியிலே படுமாறு குறிப்பிட்டார். உடனே சுவாமி அதுக்கு காரணம் கேட்கிறார், என்ன சுவாமி ஏன் காரணமாக இருக்குது, அது காரணம் தெரிய வேண்டாமா, சுந்தர பெருமானையும் சேரமார்பவை இணைக்கணுமே அதுதான் இந்த திருவிழா. ஆடர் சிலம்பின் ஒலி கேடா அந்த ஒலி கட்ட உடனே உடைவாட கட்டி அங்கே மலர் கூட தலைமையே குவித்து அருளி கொண்டு விழுந்து தொழுதி எழுந்து நீல பரவி மொழிகின்றார் நெடுமால் பெருமன் அருமறை முன் தேடற்கு அறியாய் திருமருள் முன் செய்யாது ஒழிந்தது என்றார். பரமேஸ்வரத்தெல்லாம் தேடி அடைந்து இன்னைக்கு காண முடியாமல் இருக்கிறாங்க. எனக்கு நான் ஒரு சிரமோசம் கொடுக்குறேன் இன்னைக்கு அப்பா அது உரிய நேரத்தில் கொடுக்குறேன் காரணம் சொல்ல மாட்டீரா என்று பணியோடு சுவாமி கேட்கிறார். உடனே சுவாமி அசரி மக்கள் என்ன சொல்ல பாருங்க, என்ற பொழுதின் இறைவர் தான் எதிரின்றி அருளாது எழும் மொழியால் எதிரின்றி மொழி அருளாது எழும் மொழியால் அசரி வாக்கிறார். மண்டினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி நன்மன்றினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்துண்டல் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உடைசேர் பதிகம் பாடுதலார் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் என்றார். அவரை நினைப்பிப்பார் நம பார்வதி பதே அழகர மகாதேவா சுந்தர பெருமானை நினைக்கப்பட அவர் உள்ளத்துல சுந்தர பெருமானுக்கு ஒரு அற்புதமாக இடத்தை கொடுப்பதற்கு இந்த ஏற்பாடு அவர் நின்றார். சுவாமி மண்டினடை நம் கூத்தாடல் காண்பதற்காக வந்துள்ள வந்திருக்கிறார். அந்த கூத்தாடல் வந்தார் வணங்கினார் அற்புதமான ஒரு பாடல் பாடுறார். அந்த பதிகம் எப்படிப்பட்ட உடைசேர் பதிகம், நம்மை போற்றி உடைசேர் பதிகம் மணித்தாடும் அடிமைக்கென்று தொடங்கினார். அருமையான பதிகம் ஒன்று உணர்வார் நம்மை போற்றி உடைசேர் பதிகம் பாடினார். அதை நம்ம நின்று கேட்டோம். அதான் தமிழ் பயிற்சி எப்படி சுவாமி தான் எங்க வியாபித்திருக்கிறாரு அவர் நினைச்சா அங்கேயும் கேட்கலாம் இங்கேயும் சிதம்பரி கொடுக்கலாம். ஆனால் நின்று கேட்டோம் வர தாழ்த்தும் எப்படி சுவாமி இப்படி ஒரு அறிவிப்பார். இதற்காக அவரை நினைப்பிப்பார் சுந்தர பெருமானை இவருக்கு சுட்டி காட்டுவதற்காக இந்த திருவிளையாடல் பெருமானுடைய அருள் இருப்பார். பானபுத்திரரை அங்கே நினைப்பு சந்திக்க வச்சார். சுந்தரமு சுவாமியை இவரோட சந்திக்க வைக்கணுமே அதுபடி என்ன சிலம்போசையை தாமதப்படுது அதையும் தன் திருவாக்கினால சரி வாக்குனால சுவாமி சொன்னார்.